இந்து சமய அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான தேசிய ஆக்கத்திறன் விருது வழங்கும் விழா கொழும்பு பமலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் இன்று மாலை நடைபெற்றது. சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, மேல்குடியேற்றம், புனர் நிர்மாணம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சு மற்றும் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தன. பண்பாடு இல்லாத புலமை பெறுமதியற்றதாகும். கல்வியும் பண்பாடும் ஒன்றிணையும் நிலையிலேதான் மனித வாழ்வு நிறைவு பெறுகின்றது. இன்றைய காலகட்டத்திலே பல ஆலயங்களில் போதிய நிதிவசதி இடவசதி என்பன இருப்பதனால் அங்கெல்லாம் அறநெறி பாடசாலைகளை ஆரம்பிக்க முன்வர வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே மாணவ பருவத்தினர் நிறுவனமயப்பட்ட பாடசாலை கல்வி திட்டத்திலே அதிக நாட்டமுடையவர்களாக இருக்கின்றார்கள். தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களது பிரத்யேக நேரங்களை சுவீகரிப்பதனால் அறநெறி பாடசாலைக்கு செல்வோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. ஊடகவியலாளர் உமா சந்திரா பிரகாஷ் எழுதிய நல்லூர் கந்தசுவாமி பெருங்கோயில் நூல் இன்று இருவிட்டாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் இளைய அதிகாரி சயந்தன மாப்பான முதலியாரின் உறவினர்களான கே தயாபரன் மற்றும் நீலா தயாபரன் ஆகியோருக்கு நூலாசிரியர் உமா சந்திரா பிரகாஷ் நல்லூர் கந்தசுவாமி பெருங்கோயிலில் இருவட்டை வழங்கினார். வயது வந்தவர்கள், இந்த புத்தகத்தை வாசிக்க முடியாதவர்கள் இந்த ஒலிப்புகளை கேட்டு இந்த நல்லூர் தொடர்பான அரிய விடயங்களை கேட்டுக்கொள்வதற்காக இடம்பெயர்ந்த தமிழர்கள் பல நாடுகளில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற பல மொழிகளை பேசுகின்றார்கள். பிரெஞ்சு இவ்வாறான மொழிகளை பேசுகின்றவர்களுக்கு தமிழ் கேட்க முடியும், பேச முடியும், ஆனால் வாசிக்க தெரியாது. அவர்களுடைய தாய்நாடு எங்களுடைய யாழ்ப்பாணம். இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு சமயத்தின் மிக முக்கியமான ஆலயத்தினுடைய வரலாற்றை அவர்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த ஒலிப்பலி மூலமாக இதை கேட்டுக் கொள்ள முடியும். கடந்த வருடத்தில் சிறந்த ஆக்கத்திறனை வெளிப்படுத்திய இந்து அறநெறி மாணவர்கள் இதன்போது பாராட்டி கௌரவிக்கப்பட்டனா்.